ஸோ குட் மார்னிங் சில்ட்ரன் திஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட் இன் மாலிகுலர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கயிறை ஹேவிச்சு கண்டுபிடிக்கலாம் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அதை எப்படி அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஸோ அவங்க பாருங்க மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க இந்த கவ் அந்த நடுவில் ஒரு வேர்ல் இருக்குல்ல ஸோ இந்த பேட்டனை வச்சு தான் அவங்க வந்து ரொம்ப கண்டுபிடிப்பாங்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் இப்போ பாருங்கள் இது ஃபிங்கர்ஸ் ஆக்சுவலாக தம் பாம் ஸோ அதில் உள்ள டிஎன்ஏய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து க்ரோ பண்ணி ஓகேவா ஸோ அதை மேப் பண்ணி அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க

ஸோ ஷார்ட் ரெப்படீட்டிவ் அப்படின்னா என்ன டிஎன்ஏ ஃபி ஃபிங்கர்ல உள்ள இந்த டிஎன்ஏ நம்ம எடுக்கும்போது ரெப்படிட்டிவ் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் நிறையா இருக்கும் அதை வந்து என்னென்னு சொல்றாங்கன்னா வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிபீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரலி ஷோ வேரியேஷன் அண்ட் ஆர் யூஸ்ஃபுல் அஸ் ஜெனடிக் மார்க்கர்ஸ் அதுதான் ஜெனடிக் மார்க்கரா நமக்கு யூஸ் ஆகுது இவங்க டிஃபரெண்ட் இவங்க இந்த ஃபேமில உள்ளவங்க அப்படிங்கிறது ஜெனடிக் மார்க்கராக நமக்கு இருக்கு

அந்த ரெப்பட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸை என்சைம் ரிஸ்ட்ரக்ஷன் என்சைம் ஒன்று இருக்குது அதை வச்சு கட் பண்ணி அதை ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸில் வைக்கும்போது வி கேன் கெட் அ நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க மேட்ச் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபைண்ட் அவுட் த கிரிமினல்ஸ் இந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் யாருக்கும் சேமாவே இருக்காது அதாவது எக்ஸெப்ட் ஐடென்டிக்கல் பேன்ஸ் ஓகேவா இப்போ பாருங்க ஜிம் டவ்ஸும் ஜான் டவ்ஸும் ஜிம் டவ்ஸும் ஒரே ஃபேமிலில உள்ளவங்க ரெண்டு பேருக்கும் வியாசமா இருக்கு அதை காமிச்சிருக்கீங்க அடுத்து பாருங்க டென்சிட்டி எ கிரேடியன்ட் படி டிஎன்ஏ வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டென்சிடிகிரி சென்ட்ரல் ஃபியூஜில் வச்சு பண்ணுறாங்கன்னா இஃப் யூ மேப் மேப் பண்ணால் சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பீக்ஸ் இருக்குது அப்பர் பீக்ஸ் ஹை பீக்ஸும் இருக்குது ஓகேவா மேஜர் பீக் மைனர் பீக்ஸ் இருக்கா சரி ஸோ இப்போ இந்த மைனர் பீக்னால் என்ன மேஜர் பீக்னா என்ன அப்படிங்குறத நம்ம வந்து இப்போ

இந்த சேட்டலைட் டிஎன்ஏ மைனர் சப் கேட்டகரியா பிரிக்கிறாங்க மைக்ரோ சேட்டலைட் மினி சேட்டலைட் இந்த மைக்ரோ அண்ட் மினி சேட்டலைட்ல இருக்கிறத இருக்கிற நைட்ரோஜினஸ் பேஸ் டு நாட் கோட் ஃபார் எனி புரோட்டீன் இந்த ரெபேட்டிவ் சீக்வன்ஸே புரோட்டீனுக்கு அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் எம்ஆர்என்ஏ ஃபார்மேஷனுக்கு வரவே வராது ஸோ டிஎன்ஏ ஃப்ரம் பிளட் Hair, skin cells, and other genetic evidences left at the scene of a crime can be compared through BNTR pattern with the DNA of criminal suspect to determine guilt or innocence. So, இப்போ ஒரு ரைப் நடத்துறதுல ஒரு குலம் நடக்கிற இடத்துல அவங்களுக்கு என்ன தடையும் கிடைக்குதோ பிளட்டு ட்ரைடு பிளட்டு ஹேரு ஸ்கின்னு அதுதான் தேடுவாங்க என்ன கிடைக்குது அப்படின்ட்டு ஸோ அவங்களுடைய வச்சுருந்த பொருள் அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் கிடைக்கும் ஸோ அதில் உள்ள விஎன்டிஆர் பேட்டர்ன ரெஃபர் பண்ணி தான் அவங்க யார் கிரிமினல் யார் வந்து இன்னசென்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஎன்ஏ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் தி ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இங்கே பாருங்க பாம் ஃபிங்கர்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்டர்ஸ்டாண்ட் அதே ஸ்டெப் இப்போ ரிப்பீட் ஆகும் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரைஸ் செயின் அது நிறைய கொஞ்சம் தான் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளுக்கு நிறைய ரிசர்ச்சுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்றதுக்கு பிசிஆர் ஃப்ராக்மெண்டிங் டிஎன்ஏயை ஃப்ராக்மெண்ட் பண்ணுறாங்க என்ஜைம் வச்சு எலக்ட்ரோபோரோசை வச்சு தனித்தனியாக எல்லாம் பிரிஞ்சு செப்பரேட் பண்ணிவிடுவாங்க டிஎன்ஏ எல்லாம் தனித்தனியாக செப்பரேட் ஆகும் இதுதான் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் டிஎன்ஏயை எத்தனை காப்பீஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கல ஓகேவா அதான் அடுத்து அடுத்து பாருங்க டென்சிட்டி எ கிரேடியன்ட் படி டிஎன்ஏ வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டென்சிட்டி கிரே சென்ட்ரி ஃபியூஜில் வச்சு பண்ணுறாங்கன்னா இஃப் யூ மேப் மேப் ஹைப்ரடைசேஷன் ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமில் தென் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் நமக்கு கிடைச்சிரும் ஓகேவா அந்த ஸ்டெப்ல பார்த்தோம்ல அதே டிஎன்ஏ இங்கே பாருங்க பாம் ஃபிங்கர்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நான் அப்ளிகேஷன் ஃபோரன்சிக் சயின்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து ஒரு கோர்ட்லையோ கோர்ட்டில் கிரிமினல் ஆக்டிவிட்டி செட்டிலிங் பெட்டர்னிட்டி பெட்டர்னிட்டி அண்ட் மெட்டர்னிட்டி டிஸ்பியூட்ஸ் டிட்டர்மைனிங் ரிலேஷன்ஷிப் ஃபார் இமிக்ரேஷன் பர்போசஸ் ஸோ யார் பேரண்ட்டுக்கு இடையில் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் யார் என்னோடய குழந்தைல உன்னோட குழந்தை அப்படின்னு அதில் வந்து இது வந்து யூஸ் ஆகுது பெடிகிரி ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப்

பயாலஜி இப்போ வந்து நிறைய உங்களுக்கு பிக்சர் கொடுத்தா இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் யூஸ்ட் எஸ் அ பயாலஜிக்கல் எவிடென்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆப் டிஎன்ஏ கேன் பி ஃபவுண்ட் ஆன் ஹேர் ஏர் ப்ளட்டில் இருக்கும் இப்போ பாருங்க சஸ்பெக்ட் ரெண்டு பேரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏ பி ஓகேவா ஸோ பிசிஆரில் ரிப்பீட் ப அவங்களுடைய டிஎன்ஏ எடுத்து அந்த க்ரைம் சீன் எவிடன்ஸ் அந்த சாம்பிள் தான் ஒரு ட்ரைட் பிளட் தான் இருக்குது அதிலிருந்து டிஎன்ஏ எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க ஸோ ஜெல் எலக்ட்ரோபோரோசஸ் வச்சு இப்போ வந்து இந்த அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டில் உள்ள டிஎன்ஏ வந்து என்ன செய்திருக்கு தனித்தனியாக சீக்வன்ஸ் ஆகிருக்கு இல்லையா ஸோ இப்போ பாருங்கள் அந்த பிளட் ஸ்ட்ரெயினில் உள்ள பேட்டர்ன் இது மாதிரி இருக்குது சஸ்பெக்ட் ஏவுடைய பிளட் டிஎன்ஏ பேட்டன் இப்படி இருக்குது சஸ்பெக்ட் பி உடைய பேட்டர்ன் இப்படி இருக்குது ஓகேவா சரியா அதே மாதிரி இங்கே வந்து இந்த ரெப்பிட்டி ரெப்படிட்டிவ் நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்குது பார்த்தீங்களா இவங்களுக்கு இந்த பிளட்ல உள்ளது டுவெல் சிக்ஸ்டீன் இருக்கு ரிப்பீட்ஸ் அதாவது அடிநைன் தைமேன் கோனை அந்த மாதிரி இவனுக்கு டுவெல் டுவெல் இருக்கு அவனுக்கு டுவெல் சிக்ஸ்டீன் இருக்கு அப்போ இது யாரோடது மேட்ச் ஆகுது சஸ்பெக்ட் பி தான் வந்து கிரிமினல் அப்படின்னு வந்து கண்டுபிடிப்பாங்க ஸோ திஸ் இஸ் ஒன் அடுத்தது ரேபீசம் ஸோ ரேபீசத்துல சஸ்பெக்டட் பர்சன் உடைய ஒரு ஸ்பேம் டிரைட் ஸ்பேம் கிடைச்சாலோ அந்த விக்டிமுடைய பிளட் அதில் இருந்து குரமோசோம் ஐ ஐசோலைட் பண்ணி கட் பண்ணி எலக்ட்ரோபோரோசைஸ் பண்ணி அடுத்தது சஸ்பெக்ட் பண்ணுறவனுடைய இது ஸ்பேம் உடைய இது விக்டிமுடைய இது ஸோ இதை வச்சு பார்த்து எந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு மேட்ச் பண்ணி அவங்கள வந்து கண்டுபிடிப்பாங்க அடுத்தது இதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு கொடுத்துருக்கேன் க்ரைம் சீனில் உள்ள ஃபிங்கர் பிரிண்டிங் இப்படி சஸ்பெக்ட் ஒன் சஸ்பெக்ட் டூ உங்களுக்கே தெரியும் இது யாரோடது மேட்ச் ஆகுது இந்த செகண்ட் சஸ்பெக்ட் டூ இப்போ விக்டீம் கிரைம் சீன் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டிங் மூணு பேர் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க நைஃபில் உள்ள பிளட்ல இருந்து எடுத்துருவாங்க ஓகேவா சரி ஸோ அப்போ மூணு பேர் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க யாருக்கு மேட்ச் இருக்கு அதாவது நைஃபில் உள்ள பிளட்ல உள்ளது கிரைம் சீன் அப்படின்னு போட்டிருக்கு விக்டீம் ஸோ மூணு சஸ்பெக்ட் கேசஸ் இருக்காங்க யாருக்கு மேட்ச் ஆகுது கிரைம் சீனில் உள்ளது அப்படிங்கிறத பாத்துருவாங்க ஓகேவா ஓகேவா சஸ்பெக்ட் சரி இப்ப பெட்டானிட்டி என்னோட குழந்தைல ஒண்ணு மேரி இஸ் த மதர் ஹூ இஸ் ஃபாதர் பேப் ஆர் லாரி ஹவு டு யூ நோ எப்படி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பிளட் பேட்டர்ன் இப்படி பேப் உடையது லாரி உடையது சைல்டுடையது இப்ப இது யாருக்கு மேட்சா இருக்கு சொல்லுங்க ஸோ மேரியுடைய பிளட் டிஎன்ஏரும் வருது லேரியுடைய டிஎன்ஏ பேட்டனும் வருது நாட் பேப் அப்போ இந்த சைல்டுக்கு லாரியும் மேரியும் தான் ஃபாதர் அண்ட் மதர் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணுது ஓகேவா அடுத்தது எஸ்என்பி ப்ரொஃபைல்ஸ் ஸ்னிப் ஸோ நம்ம அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஸ்டிங்க் எஸ்என்பி பேட்டர்ன் இருக்கும் வேர்ஷன் 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 ஒன் ஏ சி ஜி டி சரியா சோ யுனிகூ அந்த நைட்ரோஜீனஸ் அதுக்கு பேர் தான் எஸ் என் பி அப்படின்னு சொல்றாங்க சோ அவன் அந்த எஸ்என்பி பேட்டர்னுக்கு தகுந்தாப்புல பீப்புள குரூப் பண்ணியிருக்காங்க சோ வெர்சன் ஒன் ஏ உள்ளவங்க எல்லாம் ஒரு சைடு வெர்சன் சி இ உள்ளவங்க எல்லாம் ஜி டி ஓகேவா ஓகேவா சரி பாருங்க எது இருக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேவா சரி இது எதுக்கு நம்ம வந்து பண்றாங்க அப்படின்னா ட்ரக் ட்ரக் ப்ரிப்பேர் பண்றதுக்கோ ட்ரக் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோ இது வந்து யூஸ் ஆகும் டிஎன்ஏ லேப்ல வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ட்ரக் டெஸ்டிங்க்கு இதை யூஸ் பண்றாங்க இந்த ஜீனுடைய ரெஸ்பான்ஸ் ஓகே அடுத்து பாருங்க சில்ட்ரனுக்குரியது பொதுவாக பொதுவா பேரண்ட்ஸோட மேட்ச் ஆகும் இப்போ பாருங்க அடல்ட் ஒன் அடல்ட் டூ அடல்ட் த்ரீ அடல்ட் ஃபோர் அடல்ட் ஃபைவ் அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ மூணு சில்ட்ரனுடைய பேட்டர்ன் இருக்கு எந்த பேரண்ட்டைய சைல்டு அப்படின்னு நம்ம இந்த டிஎன்ஏ பேட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாமா ஃபர்ஸ்ட் சைல்டு யாருடைய பேட்டர்ன் அதுவே கோடு போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் தேர்ட் சைல்டு வந்து யாருடைய பிள்ளைங்க அப்படிங்கறத உங்களுக்கு வந்து அங்கேயே கூடு போட்டு காமிச்சிருக்காங்க ஓகேவா இது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அண்டர்ஸ்டாண்ட்